بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في كلامه القديم والقرآن المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان شفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلي لي قلت تحيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத் என்னும் கந்தையும் சலாம் என்னும் நீரேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி சையதுனா ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியமற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வருகிற தாபியங்கள் தபாகத் தாபியங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வடிவாகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீர சாதாத்துமார்கள் கல்வி தெரிந்த உஸ்தாதுமார்கள் அன்பு குறித்தார் சேகமார்கள் அத்தனை நபர்கள் மீதும் இந்த ஜும்மாவுடைய இந்த நேரத்தில் ஹசனாத்துபரத்துடைய இந்த பள்ளியிலே நாம் கொண்டு கூடியிருக்கக்கூடிய நம் அலைவுகள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவற்றமாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியாக அல்லாஹு ஜல்லஷானஹுத்தாயலா நம்மவர்களை உயர்ந்தவர்களாக அல்லாஹ் உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். எல்லா படைப்புகளை காட்டியமும் சிறந்த ஒரு படைப்பாக மனித படைப்பை அல்லாஹு அமைத்து மனிதனை அப்படி விட்டுவிடாமல் மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவனுடைய வாழ்க்கையை அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் பொருட்டாக இந்த உலகத்தில் எண்ணற்ற நபிமார்களை ரசூலுமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். எல்லா நபிமார்களை காட்டிலும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வலுன் நபியாக ஆகிருன் நபியாக முதல் நபியாகவும் இறுதி நபியாகவும் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றார். நாம் பாக்கியமற்ற ஒரு நபியினுடைய உம்மத்தாக நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் தலைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு புனிதமான ஒரு மாதத்தினுடைய துவக்கத்தில் ஒரு புனிதமான மாதத்தினுடைய இரண்டாம் ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய தன் யக்காவை இந்த அடியார்களுக்கு தருவதற்காக வேண்டி அல்லாஹ் சுபாவு தாரா இதுபோன்ற ஒரு நாட்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு நாம் எவ்வளவு நன்றி பாராட்டினாலும் நம்மளால் நன்றி பாராட்ட முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை
நாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு புனிதமான ஒரு மாதம், ஒரு ஷாபானுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். தைரத்தின் இஸ்லாமில் ஷாபான் என்று சொல்லப்படக்கூடிய 15 இரவை நாம் அடைய நாம் இருக்கிறோம். அந்த இரவில் தான் நம்முடைய தலைவிதியை நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு நாள். அந்த நாளிலே நாம் அடைய இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள், நாம் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள், நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் விண்ணப்பித்து மன்னிப்பை பெற வேண்டும். அதே நேரத்தில் நாம் நம்மை ஈண்டெடுத்த ஈண்டெடுப்பதற்கு காரணமாக கருத்தாக்களாக இருந்த பெற்றோர்களுடைய துவாக்களுக்கு நாம் உரித்தாதவர்களால் நாம் இருப்பவையானால் பலாத்துடைய இரவிலே நாம் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். பெற்றோர்களுக்கு நாம் முயற்சியிட்டு பெற்றோருடைய கோபத்திற்கும் அவருடைய சாபத்திற்கும் நாம் ஆளாகி நாம் இருப்போமையானால், நாம் எத்தனை ரத்தாயத்துக்கு நாம் தொழு அல்லாவிடத்தில் கேட்போமையானாலும் கூட அல்லாஹ் நம்மை மீது அன்பு கொள்ள மாட்டார். ஏன் அல்லாஹ்வே எப்படிப்பட்ட அல்லாஹ்? அவன் அருகவர் ராகிமி 70 தாய்வார்களை விட 70 தாய்வார்களை விட கருணை உடையவன் இந்த அடியாக. நாம் எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து நாம் இரவிலே படுக்கச் செல்கின்ற வரை எத்தனை பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. கண்களை பார்ப்பது ஒரு பாவம், அந்நிய பெண்ணை இச்சையோடு பார்ப்பது ஒரு பாவம். ஆனால் நம்முடைய கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த செல்வின் மூலமாக எத்தனை கலாச்சாரங்களை, எத்தனை மோசமான செய்திகளை, மோசமான படங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே. கண்களினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றவர்களாக அடியான் வரக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இது போன்ற இரவுகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களை இன்றைய காலத்தில் சூழ்நிலையை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். இதே சென்ற ஆண்டு நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? தண்ணீர் சம்பளமாக இல்லையா? பள்ளிகள் பூட்டப்பட்டு விட்டன, மதரசாக்கள் பூட்டப்பட்டு விட்டன, கல்லூரிகள் பூட்டப்பட்டு விட்டன, கடைகள் பூட்டப்பட்டு விட்டன, வீடுகளிலே கோழி எப்படி கூண்டுக்குள் அடைந்து கிடைக்குமா? அதை ஓடலாம் வீடுகளில் அடைந்து கிடைக்கவில்லையா? அந்த நேரத்தில் நாம் நம் உள்ளம் பதறியது, பள்ளிவாசல் திறக்கவில்லையே என்று ஏங்கினோம். ஆனால் அல்லாஹ் அதை நீக்கி அறியாத மீது அன்பு செலுத்தி இந்த ஆண்டு அல்லாஹ்வுக்கு சுபாகத்தாலா இந்த நிமிடம் வரையும் தடைகளெல்லாம் நீக்கி பள்ளிவாசல் தொழுகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். இரண்டாவது கொரோனா காலனி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மீண்டும் கொரோனா வருமா என்ற அச்சத்தில் மனிதன் வீழ்ந்து வளர்க்கிறான், மனிதன் வீழ்ந்து வளர்க்கிறான். நம்ம நிலைமை என்னாகுவது? பொருளாதார குன்றியவர்களாக யாரிடத்திலும் கேட்க முடியாத அளவுக்கு தண்ணீர் கம்பளமாக அல்லாவிடத்திலே நாம் அழுது முழவி கேட்கிறோம். எத்தனை பேர்கள் வியாபாரத்தில் முடங்கி போனவர்கள், தொழில்துறையிலே முடங்கி போனவர்கள், உத்தியோகத்தில் பறிக்கப்பட்டு போனவர்கள், அவர் நிலைமையெல்லாம் இன்று எப்படி இருக்கிறது நாம் என்று சிந்தித்து சிந்தனையோடு சிந்தித்து பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, இதைத்தான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தஆலா நம்மளுக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துகின்ற பொழுது ஒரு விஷயத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நீங்கள்
நன்மையான விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏற்படுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறைகளை இறைவன் போரிட்டு காட்டுகிறார். நிறைந்தவர்களே, நன்மை எந்த முறையில் எல்லாம் நன்மை எனக்கு வர இருக்கிறதோ அந்த நன்மையை நாம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமையும் கடப்பாலும் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்மையான விஷயம் எது என்பதை உங்களுடைய உள்ளங்களுக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு நான் விட்டுவிடுகிறேன். இரண்டாவதாக, மனிதன் மனிதனாக உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் நிலத்திலே அல்லாஹ்வுடைய பயம் அவன் உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும், அவன் உள்ளத்திலே இறையச்சம் இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் இருந்தால்தான் மனிதன் மனிதனாக மனிதன் புனிதனாக அவன் ஜெயம்பெற முடியும். அவனிடத்தில் இறையச்சம் இல்லை என்றால் எத்தனை லட்சாயத்துக்கள் என்ன, நூறு லட்சாயத்துகள் என்ன, ஆயிரம் லட்சாயத்துகள் அவன் சொல்வாலும் அவனிடத்தில் இறையச்சம் இல்லை என்று சொன்னால், இறைவன் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், இறைவன் மீது ஆழமான அதிகமான பாசம் இல்லை என்று சொன்னால், எந்த அவரும் நமக்கு கை கொடுத்தார் என்பதை எண்ணி பார்க்க நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். எதையும் நிறைந்தவர்களை அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் பாவத்திற்கு நீங்கள் துணை போய்விடாதீர்கள், பாவமான விஷயத்திற்கு நீங்கள் துணை போய்விடாதீர்கள். ஏன் தெரியுமா, உங்களுக்கு ஒரு விஷயம் நன்மையாக உங்களுக்கு தெரியலாம், இது இப்படி இருந்தால் இது இன்ன காரியத்துக்கு இப்படி இருந்தால் இது நான் நினைத்த காரியம் வந்துவிட்டால் நன்மையானதாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் பாவங்களுக்கும் பகமைக்கும் நீங்கள் துறை மொழி விடாதீர்கள் என்று அல்லாஹ் கோரிக்கை காட்டுகிறார். ஒரு விஷயத்தை நாம் நினைக்கிறோம், இதுதான் இப்படித்தான் அமையும் என்று ஒவ்வொரு உள்ளங்களில் குடிகொண்டிருக்கிறது. நாம் ஒருவரை நினைத்திருப்போம், ஆனால் இன்னொருவர் இன்னொருவரை நினைத்திருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு விதமான நிலைகளை நினைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு சொல்கின்ற சொல்கிறான், நீங்கள் ஒரு விஷயத்தை இது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள், இது நடக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் வெறுக்கிறீர்கள், ஆனால் அது நன்மையாகவும் உங்களுக்கு இருக்கலாம். எதை நீங்கள் வெறுக்கிறீர்களோ, எதை அப்புறப்படுத்த வேண்டும் நினைக்கிறீர்களோ, அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கலாம். நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ, இதுதான் நல்லது என்று நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்களே, அது உங்களுக்கு நன்மை என்று புலப்படலாம். ஆனால் அது தீமை இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியாது என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்கள் நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை பிரியப்படலாம், அது உங்களுக்கு தீமையாகவும் அமையலாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நான் அறிந்தவன் மனித சமுதாயமே, நீங்கள் விளக்கம் இல்லாதவர்கள், சிந்தனை இல்லாதவர்கள், உங்களுடைய சிந்தனை தவறி போய் விடலாம், உங்களுடைய சிந்தனையிலே மாற்றம் ஏற்பட்டு விடலாம். ஆனால் நன்மை எது தீமை எது என்பதை எனக்குத்தான் தெரியும் என்று அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தன் திருமறையிலே இறைவன் கொடுத்து காட்டுகிறார். சென்ற ஆண்டு பள்ளிகள் பூட்டப்பட்ட பொழுது நம் உள்ளங்கள் நெடிந்து போயிருந்தன, இறையச்சு மேலப்படக்கூடிய இல்லங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டன, பூட்டப்பட்டு விட்டன, இறையச்சத்தை ஏற்படுத்துகின்ற விவசாயிகள் பூட்டப்பட்டு விட்டன. ஆனால் இன்று அதே இறையச்சு உள்ள பள்ளிவாசல் நிரந்தரமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா, இறையச்சத்தை ஊடுருவிக் கொண்டிருக்கக்கூடிய
நம்முடைய மதரசாக்கள் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது உங்கள் சிந்தனையை நான் விட்டு விடுகிறேன். நிறைந்தவர்களே, அல்லாஹ் இங்கே அவருக்கு அல்லாஹ் போதிப்பது எல்லாம் நன்றி எது எது என்று நீங்கள் தெரியுமோ அந்த நன்மையான விஷயத்திற்கு நீங்கள் போட்டி போட்டு அந்த நன்மையான விஷயத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். நன்மையான விஷயம் எது என்று உங்களை உளவாக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எதன் மூலமாக இறையச்சம் ஏற்படுமோ இறையச்சம் வேண்டும். அல்லாஹ் குஸ்மாவுத்தாலா ஒரு திருவசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறார், ஈமான் கொண்டு விசுவாசிகள் என்று அல்லாஹ் நம்மை அழைக்கிறார். நாம் அனைவர்களும் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்று எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? கல்பால் உள்ளத்தால் ஏற்றிருக்கிறோம். அது உள்ளத்தால் ஏற்றுக் கொண்டதை நாவியால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஈமான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அந்த ஈமானில் நீங்கள் நிலைத்தீருங்கள். யா ஐயுஹல்லதீ ஆமனு ஆமினு பில்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அழைத்து மீண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்றால் ஈமானில் உறுதியாக இருங்கள். காசு வணங்களுக்கு ஆசை பட்டு விடாதீர்கள். உலகத்துடைய ஆசா வாசுகளுக்கு நீங்கள் ஆட்கொண்டு விடாதீர்கள். நீங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிற நம்பிக்கையை சரியான முறையில் வைத்தால் அல்லாஹ் அல்லாஹ்வுத்தாலா பாதுகாக்கக்கூடிய ஒரு அவனை காட்டிலும் சிறந்தவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த மன்னரால் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியாது. எந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர்களால் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியாது. எந்த முஸ்லிம் சமுதாயத்தை இந்த உலகத்தை யாராலும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹுதான் பாதுகாக்கக்கூடியவர்கள் சிறந்தவன். அந்த சிறந்தவன் மீது வைக்க மேலே நம்பிக்கையை நாம் எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்து பிரிவுகளே, நாம் நம்பிக்கை வைக்க வேண்டி அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த அடியாரை நம்பிக்கொண்டு நாம் இருக்கிறோமே. அதனால் ஈமானிலே படகிலும் உள்ளவர்களாக ஈமானிலே சரிந்து போனவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து நாம் நடைபெற்றிருக்கிறோம். ஆகையினால் இது போன்ற நினைவுகளை எல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி வரக்கூடிய ஷாபானுடைய 15 இரவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் சரணாகதி அடைந்து விட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சுஜூதிலே கிடந்து விட வேண்டும். தாய் எங்களே இறைவா ஒண்ணு ஐயாக்கனாக உன்னைத்தான் நாங்கள் வழங்குவோம். உன்னிடத்தில் தான் நாங்கள் உதவி தருவோம் என்று விழுந்து விட வேண்டும். முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய நீதான், சரியத்தை பாதுகாக்கக்கூடிய நீதான், குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய நீதான். ஆகையினால் பாதுகாக்கக்கூடிய சிறந்தவன் உன்னிடத்தில் அதை செய்திருக்கிற குற்றங்கள் தவறுகள் அனைத்தையும் உன்னை சன்னாகதி அறிந்து விட்டோம் என்று சொல்லி சுஜூதிலே வீழ்ந்து கலந்து அல்லாஹ்விடத்தில் அழுது கண்ணீர் அழுக நான் கேட்க வேண்டும். அந்த அந்த வராத்திரை இரவில் விழித்திருந்து சொல்லிவிட்டு சூமுனகாரகா அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், நின்று வணங்குங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அந்த பகலில் நோன்பு நோன்பு என்று நபிகள் பெருமானார் சகல்வாரிக்கும் சொல்லித் தந்திருக்கிறார்களே, அதற்கு ஒத்தால் போல் நாம் அனைவர்களும் எல்லா அளவில் இறையற்றத்தொடுகிறி அன்போடு இறைக்காதரோடு வாழ்வதற்கும் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றி நடப்பதற்கும் எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், கடைசி வார்த்தையாக உன்னிடத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம் ரப்பே, என்னுடைய உயிர் சக்கராத்துடைய நேரத்திலே நெஞ்சுக்கும் தொண்டைக்கு மத்தியில் இழுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற கலிமாவை எங்கள் நாவிலிருந்து வருவதற்கு அருள் புரிவாயாக.
யாருதான் கடைசி நேரத்தில் இந்த உலகத்தை வச்சு கண் மூடக்கூடிய அந்த நேரத்திலே எங்கள் நாள் அசைய வேண்டும். லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று எங்கள் நாள் படிய வேண்டும். அந்த நேரத்தில் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யுது முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் இன்றைய கண்களால் சக்கராத்திரி கடைசி பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் ஹபீப், நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று சொல்லி நாயகம் சதந்தாரி சோழிய நூறு வகக்கூடிய அருள் வகக்கூடிய அந்த முகத்தை பார்த்து கொண்டு லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கைமாறி சொல்லி உலகத்தை விட்டு விரைவரக்கூடிய வாக்கியத்தில் எல்லா ஒரு ரப்புலாவும் நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் வாழடி வாரியாக நசுவி அல்லாஹ் சந்தவிவானாக இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே பேசுவதற்கு அன்பு குறித்தான தனியத்துக்கு இந்த பள்ளிவாசலுடைய இமாம் அசரால் அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் மற்றும் நிர்வாகத்தை ஜமாத்தாக அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.